Hi friends, welcome to GKS Info Tech. இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது APY பிராண்டோட 4 சேனல் ஆடியோ சோர்ஸ் செலக்டர் போர்டை பற்றி தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த போர்டை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் வயரிங் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, இல்லை ரிமோட் கிட்டோ வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த போர்டு மூலமா உங்களால் வந்து 4 விதமான சோர்ஸையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். யூஎஸ்பி, அதே சமயத்தில் ஆக்ஸு, அப்புறம் 2 ஆக்ஸ் வந்து இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு யூஎஸ்பியும் நம்ம வந்து இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிவிடி ஆர்சியும் நம்ம இந்த போர்டு மூலமா நம்ம இன்புட் சோர்ஸாக கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த போர்டு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த போர்டில் நம்ம எந்த சோர்ஸில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இங்கே 4 எல்இடி கொடுத்துருக்காங்க. எந்த எல்இடியில் லைட் எரியுதோ அந்த சோர்ஸில் இருக்குது அப்படின்றது தான் இது அர்த்தம். நம்ம இப்போது இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, சிங்கிள் சப்ளையாக நமக்கு 12.0 நமக்கு இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னாக்கா டிசியாக இந்த போர்டு வந்து ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்ன இன்புட்டு அவுட்புட்டு கொடுக்கணுமோ அதை கொடுத்து நம்ம இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போது இந்த 4 லைட்டுமே வந்து எல்இடி லைட்டுமே இந்த போர்டுக்குள்ளேயே இருக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் வந்து வரும், நம்ம ஆம்ப்ளிஃபயருக்குள்ளே இந்த போர்டை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எப்படி நமக்கு உள்ளே எரியற லைட்டை நமக்கு தெரியும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் வந்து இருக்கலாம். அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, எல்இடி அவுட் அப்படின்ற ஒரு ஆர்எம்சி கனெக்டர் ஃபீமேல் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த மூலமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம எல்இடியை வெளியில் நம்மளால் வந்து வச்சுக்க முடியும். அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பவர் சப்ளை வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். கனெக்ஷன் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பவர் சப்ளைக்கு ஒரு 2-pin ஆர்எம்சி ஒயர் வந்து எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எல்இடிக்காக ஒரு ஆர்எம்சி கனெக்டர்ஸ் வந்து எடுத்துருக்குறோம். இதோட பின் வந்து பார்த்திங்கன்னா 5-pin. இந்த 5-pin இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த 5-pin கான்செப்டை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பின் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ ஒயர் பின்னு, இதுதான் வந்து பாசிட்டிவ். மீதி எல்லாமே வந்து நமக்கு கிரவுண்டாக தான் வந்து ஆக்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எல்இடி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். எல்இடியை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது, எல்இடியில் வந்து நமக்கு 2 ஒயர் வந்து, அதாவது 2 பின்னு மாதிரி நமக்கு வரும். ஒன்று பெரிய பின்னுன்னு ஒன்று வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பின்னு வரும். இப்போ நீங்கள் வீடியோலேயும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இதில் பெரிய பின் இருக்கிறது வந்து நமக்கு ப்ளஸ்ஸும், சின்ன பின் இருக்கிறது வந்து மைனஸும். நமக்கு இந்த எல்லோ கலர் ஒயர் தான் நமக்கு பாசிட்டிவ், மீதி இருக்கிற எல்லா ஒயரும் வந்து நமக்கு கிரவுண்டு, அதாவது மைனஸ்ஸு. இந்த எல்லோ கலர் ஒயரை இந்த எல்இடியை நம்ம வெளியில் தான் வைக்க போகிறோம். அதுக்கான ப்ளஸ்ஸு வந்து இந்த 4 எல்இடிக்குமே வந்து ப்ளஸ்ஸை வந்து இதுலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்கணும். கிரவுண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒவ்வொரு ஒயரும் எடுத்து நம்ம கிரவுண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ்ஸு வந்து இந்த எல்லோலேருந்து 4 லைட்டுக்குமே வந்து எல்இடி லைட்டுக்கும் இதிலிருந்து தான் ப்ளஸ்ஸை எடுத்து கொடுக்கணும், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டு வந்து இருக்கலாம். அது வால்யூம் வந்து நம்ம திருப்பும்போது நமக்கு இந்த சோர்ஸ் வந்து நமக்கு செலக்ட் ஆகும். நீங்கள் என்கோடர் மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நார்மல் வால்யூம் கண்ட்ரோலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒவ்வொரு
செலெக்ஷனும் நமக்கு வந்து மாறும். அதுக்காக நமக்கு ஒரு 3-pin ஒயரை நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இந்த பின்னை வந்து டைரெக்டாக கொண்டு போய் நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் வந்து நம்ம கொடுத்துடலாம். இதுக்காகவே தனியாக ஒரு கண்ட்ரோலர் நம்ம வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ அவுட்டு. இந்த ஆடியோ அவுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம பிடி போர்டிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் வந்து ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ட்டு வந்து போயிடும். நம்ம பிடி போர்டிலேருந்து இதை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 3-pin ஒயர் நம்ம இதை எடுத்துருக்குறோம். அதை நம்ம இங்கே கொடுத்துடலாம். இதையும் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. இந்த சைடு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா, ஏன்னா இதுதான் ஃபைனல் டச்சு, நான் இது கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல இந்த சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு யூஎஸ்பி ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து வரக்கூடிய ஒரு யூஎஸ்பி லைனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா யூஎஸ்பி இன் அப்படின்ற இடத்துல இங்கே வந்து ஒரு 3-pin ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஒயருமே வந்து முடிச்சாச்சு. ஆக மொத்தத்தில் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்டரிங் பண்ணணும்ன்ட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பிசிபி வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து திக்காக வந்து இந்த பிசிபியை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேக் சைட்லேயுமே வந்து ட்ராக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டி கிளாஸ் ஃபைபர் போட்டு இந்த போர்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க APY-ல. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இந்த போர்டோட இன்னொரு ஒரு காம்பனண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த போர்டில் வந்து இந்த RCA சாக்கெட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் வந்து இந்த RCA சாக்கெட்டு பக்கத்துலேயே இந்த போர்டை வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த PCB வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இது வந்து கேபினெட்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இந்த போர்டை நான் வந்து ரொம்ப தூரமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு கனெக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு கனெக்டர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கனெக்டர்ஸை இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி தூரமாக வந்து இந்த போர்டில் நம்ம தூரமாக வந்து இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சுக்கலாம். இல்லை நான் ரொம்ப பக்கத்துலேயே தான் இந்த போர்டை வைக்க போகிறேன் அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கரெக்டான ஒரு அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. டைரெக்டாக அந்த சாக்கெட்டை கொண்டு வந்து நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து காட்டுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தூரமாக வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த கனெக்டர்ஸு இந்த பிசிபி எல்லாம் தேவைப்படும். நமக்கு இல்லை நம்ம அந்த போர்டோடையே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை வந்து கொண்டு வந்து இதிலே வந்து இந்த RC சாக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி டைப்புன்னு கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். எல்லா RC இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. அதனால் இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ரொம்ப ஈஸியான ஒரு கனெக்ஷன் தான். பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தாவே நம்ம இதில் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் சால்டரிங் ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. டைரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் நீங்கள் RMC கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் அப்படியே இந்த போர்டை வந்து தாராளமாக வாங்கி நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.